நீங்க ஒரு படம் பார்த்துட்டு வரும் பொழுது, நல்ல ஒரு காமெடி படம் பார்த்துட்டு வரீங்க, நகைச்சுவை திரைப்படத்தை பார்த்துட்டு வெளில வரும்போது என்ன பண்ணுவீங்க? சந்தோஷமா வருவேன். சரி, நல்ல ஒரு ஒரு குடும்ப பாங்கான ஒரு திரைப்படம், நல்ல சென்டிமெண்ட் காட்சிகள் நிறைந்த ஒரு படம், அதை பார்க்கும்போது எப்படி உள்ள வருவீங்க? அழுதுட்டே வருவேன். என்னைக்காவது வாழ்க்கையில சந்தோஷமா எழுதி இருக்கீங்களா? அது எப்படி முடியும்? முடியும். இந்த மண்ணின் மைந்தர் திரைக்கலைஞர், தன்னுடைய முதல் சினிமாவிலேயே இந்தியாவை அல்ல உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த நமது தமிழ் இயக்குனர், இயக்குனர் பாண்டிராஜ் அவர்களை மிகுந்த அன்போடு இந்த மேடைக்கு வருக வருகன் வரவேற்கிறோம். இயக்குனர் கையால அந்த விருதை வாங்க போறவர் யாரு? எல்இடி திரையில பாத்திரலாம் வாங்க. கொட்டாம்பட்டிக்கு அருகே உள்ள கம்பூர் என்ற குட்டி கிராமத்தின் இளைஞர்கள் ஒருங்கிணைந்து நின்று இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்துள்ளார்கள். ஒரு நாடாளுமன்றத்தின் வல்லமை மிக்க கிராம சபையை முறைப்படுத்தி பிற ஊர்க்காரர்களும் வந்து கற்கும் இடமாக மாற்றியிருக்கிறார்கள். லஞ்சமற்ற தேர்தல், ஊழலற்ற நிர்வாகம் என வியப்பூட்டும் வெளிப்படை நிர்வாகம் நடக்கிறது கம்பூரில். ஒவ்வொரு தெருவுக்கும் தனித்தனியாக இயங்கும் வாட்ஸ்அப் குழுக்கள், ஊர் செய்திகள், அரசு திட்டங்கள், போட்டித் தேர்வு, வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் என 24 மணி நேரமும் விழிப்புடன் இயங்குகின்றன. வாரந்தோறும் செயற்பாட்டாளர்களை விருந்தினர்களாக அழைத்து ஊர்கூட்டத்தில் பேச வைப்பது, ஊருக்கு பிரச்சனை வரும்போது கட்டுப்பாடு குலையாமல் போராடுவது என இந்த இளைஞர்களின் ஒழுங்கும் கண்ணியமும் வியப்பூட்டுகிறது. சாதி மத பாலின வேறுபாடின்றி கரம் கோர்த்து தங்கள் கிராமத்தை வழிநடத்தும் கம்பூர் கிராமத்தின் முன்மாதிரி இளைஞர்களுக்கு ஆனந்த விகடன் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறோம். தன்னிகர் இல்லா தன்னார்வலர்கள் கம்பூர் இளைஞர்களே, வருக, இந்த விருதை பெறுக. இந்த விருதை பெற்றிருக்க கூடிய இந்த தருணத்துல எப்படி உணர்றீங்க? கம்பூர் இளைஞர்கள் குழுல யாராவது ஒருவர் ஒரு சில வார்த்தைகள் அதை பற்றி. அனைவருக்கும் வணக்கம். முதல்கண் தமிழுக்கும், என்னை எங்களை வளர்த்தெடுத்த தமிழ் நிலத்திற்கும், எங்கள் உணர்வில் கலந்த தமிழ் சொந்தங்களுக்கும் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்கோ ஒரு மூலையில கொட்டாம்பட்டிக்கு அருகில இருந்த கம்பூர் கிராமத்து இளைஞர்களை இன்னைக்கு இந்த தலைநகர்ல மேடையில ஏத்தி அழகு பார்த்த விகடன் குழுமத்திற்கு இந்த நேரத்துல நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இன்னும் சிலருக்கு வந்து, நாங்க இன்னைக்கு இங்க வந்திருக்கோம்னா நாங்க வேலை செஞ்சிருக்கலாம், ஆனா எங்களுக்கு பின்னாடி இருந்து உந்து சக்தியா இருந்த ஒரு சில பேருக்கு இந்த நேரத்துல நன்றியை தெரிவிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா இந்த விருதோட முழுமை பெறாது அப்படின்னு நினைக்கிறோம். முதல்ல வந்து காந்தி கிராம பேராசிரியர், முன்னாள் பேராசிரியர் திரு பழனித்துறை ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா இன்னைக்கு இந்த விருதா எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்குன்னா அவர் தான் முதல் காரணம். அவர் வந்து எங்களை பற்றி நிறைய எழுதி எல்லா கட்டுரைகளையும் எல்லா செய்தித்தாள்களையும், தான் எங்கே பயணித்தாலும் அவர் ஒரு மிகப்பெரிய கிராமத்துக்கான செயல்பாட்டாளர். எங்கே போய் பயணித்தாலும் அவர் எங்கள் ஊரை பற்றியும் எங்கள் இளைஞர்களை பற்றியும் பெருமையாக பேசினார். இதனால தான் இன்றைக்கி வந்து நாங்கள் அவங்க முன்னாடி நிற்கிறோம். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி. அது மாதிரி மதுரையில் இருக்கிற ஆர்டிஐ ஆர்வலர் ஹக்கீம் அவர்களுக்கும், அதே மாதிரி தன்னாட்சி இந்த கிராமங்களுக்காக தமிழ்நாடு முழுவதும் பயணித்து கொண்டிருக்கும் தன்னாட்சி நிறுவனத்திற்கும், சமூக நல்லிணக்க முன்னணிக்கும், மற்றும் அங்கே மதுரை மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து பத்திரிகை ஊடக வேளாளர்களுக்கும், எங்களுக்கு பின்புலமாக நின்று செயல்பட்டு கொண்டிருக்கும் கொட்டாம்பட்டி பகுதியிலும் சரி, மதுரை மாவட்டத்திலும் சரி, எங்களோடு நின்று பயணித்து கொண்டிருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த விருது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இன்றைக்கி இவ்வளோ பேர் ஒரு கிராமத்தில் ஒரு வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம். எங்களோடு நின்று எங்களுக்கு முழு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் எங்களுக்கு பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விருதை நாங்கள் யாருக்காக சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னா, எங்கள் ஊராட்சியை சேர்ந்த கம்பூர் ஊராட்சியை சேர்ந்த அத்தனை பொதுமக்களுக்கும் இந்த விருதை சமர்ப்பிக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் இருந்து எங்களுக்காக ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிற கம்பூர் ஊராட்சி இளைஞர்களுக்கும் இந்த விருதை சமர்ப்பிக்கின்றோம்.
மட்டுமல்லாமல் இந்த தமிழகத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களில் கிராம முன்னேற்றத்திற்காக அள்ளு பகலும் பாடுபட்டு கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த விருதை சமர்ப்பிக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த விருதையே எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நாங்கள் என்னமோ சாதாரண ஒரு சின்ன கிராமம் தான், ஆனால் எங்களுக்கு இவ்வளோ விழிப்புணர்வு வந்தது காரணம் என்னென்னா 2017 நடந்த அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம். அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் போயிட்டு எங்கள் இளைஞர்கள்லாம் பங்கேற்றாங்க. அன்னைக்கு தான் தெரிஞ்சு இந்த மாதிரியான பொது விஷயம்னா என்ன, இதெல்லாம் இவ்வளோ பெரிய நிறைய தொடர்புகள்லாம் கிடைச்சிச்சு. அப்போ நாங்கள் என்ன நினச்சோம்னா கிராமங்களுக்கு வந்து வேலை செய்யணும் அப்படின்ட்டு, நம்ம பிறந்த ஊருக்கு முதல் வேலை செய்யணும் அப்படின்ட்டு அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்திலேருந்து எங்கள் பயணத்தை தொடங்கினோம். அதில் முதல்ல நாங்கள் கையில் எடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கிராம சபை. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிராமங்களுக்கு வந்து ஒரு கிராம சபைங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது வந்து பல பேருக்கு தெரிய மாட்டேது. கிராமங்கள் வளரணும்னா அந்த கிராம சபைங்கிற ஒரு விஷயம் வெளியில் வரணும், அது வந்து வலுப்படுத்தப்பட வேண்டும். அந்த விஷயத்தை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு நிறையா வேலை செஞ்சு கிராம சபையிலே தமிழ்நாட்டுக்கு ஏன் இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியான கிராமமாக கம்பூர் ஊராட்சியை மாற்றி காட்டியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மக்கள் நல போராட்டங்களில் மக்கள் நலம் சார்ந்த விஷயங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எங்கள் ஊரில் பெரிய தண்ணி பிரச்சனை வந்துச்சு. அந்த தண்ணி பிரச்சனை வந்து சாதாரண குடிநீர் பிரச்சனையாகத்தே இருந்துச்சு. இதை எங்கள் ஊர் இளைஞர்களை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு எங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சி, 20 வருடங்களுக்கு முன்னாடி அந்த பகுதி மக்கள்லாம் ஒன்றிணைந்து ஒரு பெரிய கோரிக்கைக்காக போராடி இருந்தாங்க. அதாவது அந்த பகுதியில் வானம் பார்த்த பூமியாக இருந்துச்சு, அங்கே வந்து தண்ணி பிரச்சனை இருந்ததுனால ஆற்றுக்காலுக்காக போராடினாங்க. ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த போராட்டத்தை கைவிட்டாங்க. ஆனால் நாங்கள் சிறு குழுவாக தொடங்கிய அந்த இளைஞர்கள் வந்து அந்த போராட்டத்தை மீண்டும் கையில் எடுத்து அங்கே இருக்கிற கொட்டாம்பட்டி பகுதியில் இருக்கிற 100க்கும் மேற்பட்ட கிராம மக்களை ஒன்று திரட்டி அந்த கோரிக்கையை வந்து பெரிய 100 கிலோமீட்டருக்கு நடைப்பயணமாக போய் மதுரை மாவட்ட ஆட்சியாளரில் போய் மனு கொடுத்து அந்த கோரிக்கை பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து சட்டமன்றம் வரைக்கும் எதிரொலிச்சிருச்சு. இப்போ நான் கடைசியாக வந்து நம்ம ஆளுங்கட்சி கூட அதை வந்து தேர்தல் அறிக்கையில் இடம் பிடிக்க வச்சாங்க. அந்த அளவுக்கு ஒரு சின்ன குழுனால் நினச்சா இளைஞர்னால நினச்சா எதுவும் முடியும், அதுவும் கிராமத்து இளைஞர்னால எல்லாம் முடியும் அப்படிங்கிறதுக்கு எங்கள் குழுவே ஒரு சான்றாக இருக்குது. இதோட மட்டும் இல்லை, எங்களோட இலக்கு என்னன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிராமங்கள் தான் நம்ம நாட்டில் அதிகமாக இருக்குது. ஆனால் நகரங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வந்து கிராமங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கிறது இல்லை. அந்த கிராமங்களில் மக்கள் அதிகமாக வாழ்கிறாங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நாங்கள் என்ன ஒரு இலக்காக கொண்டு செயல்படுறோம்னா கிராமங்களுக்கு இங்கே நம்பிக்கை அளிக்கிறதுக்கு ஆட்கள் மிக குறைவாக இருக்காங்க. அந்த கிராமங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டி ஒரு முன்மாதிரியாக கிராமமாக எங்கள் கிராமத்தை மாற்றணுங்கிறது தான் எங்களுடைய இலக்காக இருக்குது. இதற்கு வந்து எங்களோட இங்கே இருக்கிற எல்லாருமே துணையாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதை நிச்சயமாக நாங்கள் சாதிப்போம். நான் என்னுடைய உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு குழு உணர்வோடு நாங்கள் எடுக்கிற வேலை. தம்பி, என்னுடைய தம்பி ஒருத்தர் வந்து ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு முன்னாடி பயிர்வார். தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த ஒரு கிராமப்புறத்தில் ஒரு ஒற்றுமையாக பலதரப்பட்ட மக்கள் பலதரப்பட்ட சமூக மக்கள் சேர்ந்து ஒன்றாக கூடி ஒன்றிணைஞ்சு ஒரு விஷயத்தை முன்னெடுத்து மக்கள் முன்னாடி கொண்டு போய் அது அரசோட கவனத்தை கொண்டு போய் நம்ம முழுசாக செஞ்சு முடிக்க முடியும், நம்ம வெற்றி அடையலாம் அப்படின்றதுக்கு ஒரு முன் உதாரணம் தான் இந்த விகடன் அவார்டாக நாங்கள் கருதுகிறோம். இந்த விகடன் அவார்டு கொடுத்ததுக்கு விகடன் குழுமத்திற்கு நாங்கள் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது எங்களை மேலும் வந்து உத்வேகப்படுத்துது. எங்களோட செயல்பாடுகளை, மக்களுக்கான ஒரு தொடர்ந்த செயல்பாடுகளை, எல்லாத்துக்குமான செயல்பாடுகளை நாங்கள் முன்னிறுத்தி எங்களை செயல்படுத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய முன்னோடியாக எங்களுக்கு இருக்குது. இறுதியாக ஒரு வேண்டுகோள் மட்டும், அது முக்கியமானது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே நகரங்களில் மட்டும்தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் எண்ணற்ற ஆயிரக்கணக்கான கிராமங்கள் வந்து பொதுநல நோக்கோடு வேலை செய்கிறதுக்கு ரொம்ப குறைவாக இருக்காங்க. எங்களோட வேண்டுகோள் என்னென்னா தயவு செஞ்சு எல்லாருமே கிராமத்தை நோக்கி பார்வையை திருப்புங்க. கிராமத்தின் மீது ஒரு அக்கறையை காட்டுங்க. கிராமத்தை மண்ணையும் மக்களையும் பாதுகாக்கிறதுக்கு நீ எல்லாரும் முன்வரணும்னு இந்த நேரத்தில் வேண்டுகோள் விடுக்கிறோம். கிராமங்களை காப்போம், கிராமங்களை நேசிப்போம், மண்ணையும் மக்களையும் வளர்த்தெடுப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி அனைவருக்கும். நன்றி இயக்குனர் அவர்கள், சில வார்த்தைகள். இன்னைக்கு விருது வாங்கின ஒவ்வொருத்தருக்கும், விகடன் குழுமமுக்கும், உங்களை பார்க்க எல்லாருக்கும் பார்க்க சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. நானும் ஒரு கிராமத்திலிருந்து பிறந்து வந்தவங்கனால உங்களுடைய செயல் இன்னும் மிக சிறப்பாக சிறக்கணும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு கிராமத்து இளைஞர்களும் இதை இப்போ முன்வரணும். நன்றி, நன்றி சார். தேங்க்யூ சார்.